தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம பிசி, லேப்டாப், ஹார்ட் டிஸ்க், மெமரி கார்டு இல்லை பென்ட்ரைவில் நம்ம வந்து ஏதாச்சும் வந்து ஃபைலை வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம வந்து டிலீட் பண்ணியிருப்போம். சில நேரம் வைரஸ் அட்டாக் ஆகி கரெக்ட் ஆகிருக்கும், ஃபார்மட் பண்ண சொல்லும். அப்படி டிலீட் பண்ண ஃபைல்ஸை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சாஃப்ட்வேர் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் டிலீட்டான ஃபைல்ஸை நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இந்த ரெண்டு சாஃப்ட்வேரில் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து டிலீட்டான ஃபைல்ஸை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் மட்டும் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போகிற வீடியோஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ரெக்குவா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர். நீங்கள் ரெக்குவா அப்படின்ட்டு குரோமில் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோ வெர்ஷனும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து ஃபைல்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷனே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டவுன்லோட் ஃப்ரீ வெர்ஷன் அப்படிங்கிற பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆப்ஷனில் ஃப்ரீ டவுன்லோடுன்னு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ வெர்ஷனில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷனில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஃபைல் சைஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து எந்த ஃபைலை ரெக்கவர் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோ ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோ ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஃபோட்டோ வீடியோ இல்லைனா எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோ தான் ரெக்கவர் பண்ண போகிறேன், அதனால் நான் வந்து வீடியோவை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபைல் லொக்கேஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே டிலீட் பண்ணிங்களோ அந்த ஃபோல்டரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை என் பென்ட்ரைவில் நான் வந்து டிலீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்கள் பென்ட்ரைவை நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் பென்ட்ரைவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரீசைக்கிள் பின்னை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் டீப் ஸ்கேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து நார்மல் ஸ்கேனில் வந்து நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணி பார்த்தீங்க, உங்களால் ரெக்கவர் பண்ண முடியலை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து திரும்ப வந்து இந்த எனேபிள் டீப் ஸ்கேன் ஆப்ஷனை நீங்கள் வந்து அந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸ்கேனராக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், உங்களால் நார்மல் ஸ்கேனில் ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து டீப் ஸ்கேன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். நான் வந்து நார்மல் ஸ்கேன் தான் பண்ண போகிறேன், அதனால் அந்த பாக்ஸில் நான் வந்து டிக் பண்ணலை. அப்படியே நான் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆக ஆரம்பிக்கும். ஸ்கேன் ஆனவுடனே வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசைக்கிள் பின்னில் டிலீட் பண்ண எல்லா வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட், அன்ரெக்கவரபிள் அப்படின்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ஃபைலை நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ண போகிறீங்களோ ஸோ அதுக்கு நேராக நீங்கள் வந்து அந்த பாக்ஸில் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரெக்கவர் பண்ண போகிற ஃபைலை வந்து எங்கே வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஃபோல்டரை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெக்கவர் பண்ண ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டரில் வந்து சேவ் ஆயிரும். சப்போஸ் உங்களால் நார்மல் ஸ்கேனில் ஃபைல்ஸை வந்து ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து டீப் ஸ்கேன் ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்கேன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெக்குவா சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஃபைல்ஸை வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். செகண்டாக பார்க்க போகிற சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா பூரன் ஃபைல் ரெக்கவரி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் வந்து குரோமில் பூரன் ஃபைல் ரெக்கவரி அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா அதுக்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எல்லா சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட் அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க, திரும்பியும் நெக்ஸ்ட் கொடுங்க, ஃபினிஷ் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தான் இருக்கும். முதல்ல நீங்கள் எந்த டிரைவில் ரெக்கவர் பண்ணணுமோ அந்த டிரைவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை என் பென்ட்ரைவில் நான் வந்து டிலீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்கள் பென்ட்ரைவை நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் பென்ட்ரைவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் வந்து டெலிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து என் பென்ட்ரைவை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டீப் ஸ்கேன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களால் நார்மல் ஸ்கேனில் ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா டீப் ஸ்கேன் ஆப்ஷனில் அந்த பாக்ஸில் நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் ஸ்கேனுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸில் நான் வந்து டிக் பண்ணலை. ஸ்கேன் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் பென்ட்ரைவில் டிலீட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமிக்கும்.
இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, எக்ஸலண்ட் போர் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ப்ரீவியூவும் நீங்கள் வந்து பண்ணி பார்த்துக்கலாம், நீங்கள் எந்த ஃபைலை ரெக்கவர் பண்ண போகிறீங்களோ. ஸோ அதுக்கு நேராக வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ரெக்கவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா எங்கே சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கேட்கும். அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ண ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டரில் வந்து சேவ் ஆயிரும். இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க், அப்புறம் வந்து மெமரி கார்டில் நீங்கள் வந்து டெலிட் பண்ண ஃபைல்ஸை நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன இந்த ரெண்டு சாஃப்ட்வேரில் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃபைல்ஸை நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரெண்டு மூணு சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ரெண்டு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒன்றில் ரெக்கவர் ஆகலைன்னா இன்னொன்றில் ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களால் ஃபைல்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கவர் பண்ண முடியாது. நீங்கள் ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காம நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.